Welcome back to my channel. In the video, 2023 release on Hidimbha, a mystery crime movie. Telugu release on in the Patla, Aswin Babu and Nandita Swara, independent leading role, Panikala. இப்போ இந்த படத்தோட ஒன்லைனர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நம்ம ஹேனிபால்ஸ் அவங்களோட படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ தமிழ்லையும் நம்ம நாட்டில் ஒரு ஹேனிபால்ஸ் மூவி வந்து வந்திருக்கா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுட் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹேனிபால் சம்மந்தப்பட்ட ஒரு திரைப்படம், ரொம்பவே ஆர் ரேட்டரான ராவா ஒரு எப்படி சொல்றது, ஒரு கொல்லப்பட்டதையும் குடலை மனுஷனோட குடலை சாப்பிட்றதையும் மனித கறிகளை வந்து வெட்டி சாப்பிட்றதான அப்படி படங்கள் அப்படின்னபடியா 18+ இருந்தால் மட்டும் இந்த படத்தை பாருங்க. தயவு செஞ்சு அதுக்கு கம்மியாக இருக்கவங்களோ இல்லை எனக்கு இது மாதிரி அருவறுப்பான காட்சிகளை பார்த்தா எனக்கு ரொம்பவே வந்து வெக்ஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ ப்ளீஸ் இக்னோர் திஸ் மூவி. இந்த கதை அப்படிங்கும்போது ஹைதராபாத்தில் தொடர்ந்து பல பெண்கள் வந்து காணாம போறாங்க. கிட்டத்தட்ட 16 பெண்கள் வந்து தொடர்ச்சியா காணாம போக அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண எந்த ஒரு மூவே கிடைக்காம போலீஸ் வந்து திட்டு திண்டாடி இருக்கிற சமயத்துல வந்து ஆடியன்ஸ் ஆகட்டும் வந்து மக்கள் ஆகட்டும் அங்க இருக்கிற பிரஸ் ஆகட்டும் எக்கச்சக்கமான கேள்விகள் ஆரம்பிச்சோம். என்ன பண்றது அப்படின்னு ப்ரெஷர்ல போலீஸ் வந்து இதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், பெஸ்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிடுங்க அப்படின்போது நந்திதாஸ் தான் வந்து வராங்க. கேரளாவில் மிகப்பெரிய ஒரு சைக்கோ கிரைம் உலகத்தில் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களை அந்த செய்கிறாங்க. அவருக்கு ஹெல்ப் பண்ண ஹீரோவையும் உள்ள எடுக்கிறாங்க. ஹீரோ வந்து ஏசிபி. ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பெண்கள் ஏன் காணாம போறாங்க, காலம போனோடனே பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடியோ எதுவுமே அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதை பண்ணுறது யார், இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற மர்மத்தை இவங்க கண்டுபிடிக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த தேடல் கடைசியில் எங்கே போய் முடியுது, அந்த தேடலுக்கான அந்த ஹேனிபால் யாரு, இந்த கொலகாரன் மனித மாமிசத்தை சாப்பிட்ற அந்த ஒரு கொலகாரன் யாரு அப்படின்ற விஷயத்தை வந்து இவங்க தேடி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது அந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி. அண்ட் 2 hours 23 minutes இந்த படம் வந்து ரன் ஆகுது. இந்த படமே பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன ஆர் ரைட்டரான படம். ஸோ நான் முன்னாடி இதை சொன்னது மாதிரி தான் 18+ ஆயிருந்தா மட்டும் இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட மேக்கிங் தான். ஒரு நான் ஒரு ஆர் ரைட்டரான படம் எடுக்க போகிறேன், நான் ஒரு ஹேனிபால் சம்மந்தப்பட்ட ஒரு படத்துக்கு போகிறேன். அந்த படத்துக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு விஷயம், ஒரு மனிதனை கொண்டு சாப்பிடும்போது அப்படியே ராவா காமிக்கிறது அந்த விஷயத்தை, அந்த விஷயத்துல டைரக்டர் ரொம்ப குறிக்கோளாக இருந்திருக்காரு. எனக்கு அது வேணும் அப்படின்னா எனக்கு அந்த சீன்ஸ் வேணும் அப்படின்றத ரொம்ப அழகா அந்த காட்சிகளை வந்து அப்படியே ஸ்கிரீன்ல வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக அவர் யூஸ் பண்ணினா அந்த ஒரு மெதட் தான் வந்து கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ராவா இருக்குமே தவிர ஒரு ஹேனிபால்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா வந்து இந்த படத்துல வந்து பதிவு செஞ்சிருப்பாரு. நிஜமா எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. நந்திதாஸ் வேதா சமீப காலமா பாத்தீங்கன்னா வந்து ஒரு லீடிங் ரோல், ஒரு படத்தை எடுத்து லீடிங் பண்ற ஒரு ஹீரோயின் ரோலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா அவங்களோட ஒர்க் அப்படின் போது சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே அவங்க வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. ஒரு ஆக்டிங் ஆகட்டும், ஒரு லவ் வந்து ஒரு எமோஷனல் சீன்ஸ் அண்ட் இவன் ஒரு ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அவங்க இருக்கு. ஸோ இது எல்லாமே அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி அஸ்மின் பாபு ஹீரோ ஆள் பார்க்கவே நல்ல ஜான்சினா மாதிரி ரோமன்ஸ் பல்கான பாடி வச்சுட்டு ஒரு ஏசிபி போலீஸ்னா எப்படி இருப்பாரு, இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு இமேஜின் பண்ணா அந்த கேரக்டர் அவர் வந்து நிற்கிறாரு. குறிப்பாக ஒரு வில்லனை வந்து ஒரு சம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பில்டிங்குக்குள்ள அவர் பிடிக்க போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமா அவர் ரொம்பவே ஒரு கொடூரமான ஒரு ஃபைட், அந்த ஃபைட் எல்லாம் அவர் பார்க்கும்போது நமக்கே வந்து கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வரும் அந்த அளவுக்கு அந்த அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து அவ்வளோ சிரமப்பட்டு அதுக்கு வந்து நிறைய எஃபெக்ட் போட்டு அதை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ஒரு ஷார்ட்டையுமே சினிமாட்டோகிராஃபி ரசிச்சு அண்ட் அதே மாதிரி டைரக்டருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக அவரோட சினிமாட்டோகிராஃபி ஒர்க்கெல்லாம் இருக்கும். குறிப்பாக வந்து கேரளாவில் சில காட்சிகள் காமிப்பாங்க. ஸோ அப்படி காமிக்கும்போது அது கேரளாவோட அழகை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட் வச்சு வந்து ரொம்ப அழகாக வந்து கேப்சர் பண்ணியிருப்பாரு. ஒரு ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ படத்தில் யார் வில்லன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ். அது எப்படி நந்திராதவர் அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத ஒரு மிக மிகப்பெரிய சஸ்பென்ஸ். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த வில்லன் நந்திராசுவேதன் சொல்ற சில விஷயங்கள் எல்லாமே நம்மள செருப்பால் அடிச்ச மாதிரியே இருக்கும். மனிதர்களுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய உயிரினங்களை அழிக்கிறதும் இல்லை அந்த இடத்த விட்டு விரட்டி அதோட இடத்துல இருந்து அதை விரட்டி வேறொரு இடத்துக்கு கொண்டு வரும் பொழுது அதோட இடம் தான் மாறுமே தவிர அதோட குணாதிசயங்கள் என்றைக்குமே மாறாது. எக்ஸாம்பிள் புலி, அது காட்டுக்குள்ள இருக்கு,
நமக்கு அந்த காடு வேணும் அப்படின்னு போது அந்த புளியை கொள்ளுவோம், இல்லைன்னா அங்கே இருந்து அடிச்சு விரட்டுவோம். அப்படி கொண்டப்படும் போது இறந்து போயிருது. அடிச்சு விரட்டும் போது அது மனிதர்கள் வாழ்கூட உலகத்துக்கு வரும்பொழுது அதோட இடம் மாறுபடுமே தவிர அதோட பழக்க வழக்கங்கள் என்றைக்குமே மாறுபடாது அப்படின்றதான் இந்த ஹானிபால்ஸ். ஸோ ஹானிபால்ஸ் அப்படின்றவங்க நிஜமாவே இருந்தாங்க. 1800 ஆண்டுகள்ல வாழ்ந்தாங்க ஒரு தீவுல, ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு தீவு. பட் அந்த தீவு மனிதர்களுக்கு தங்கத்தையும் புதையலையும் பதுக்கி வைக்க இடம் தேவை அப்படின்னா அங்கிருந்து ஹானிபால்ஸை வந்து கொலை பண்ணியும் விரட்டியும் அந்த இடத்த வந்து அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டாங்க. அவங்களோட இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டபடியா ஹானிபால்ஸ் எல்லாமே ஊருக்குள்ள நடமாட ஆரம்பிச்சாங்க. ஊருக்குள்ள நடமாட ஆரம்பிச்சாலும் ஹானிபால்ஸ் வந்து அவங்களோட உணவா வந்து மனிதர்கள் தான் கொண்டு ராவா சாப்பிட்ற பழங்களுக்கு தான் வச்சிருந்தாங்க. அதைத்தான் ஊருக்குள்ளே அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் அந்த கொலைகள் வந்து நடக்குது. அந்த கொலைகாரன் யாரு அப்படின்றதான். பட் அந்த குறிப்பிட்ட கொலை பார்த்தீங்கன்னா வந்து சிவப்பு கலர்ல உடை ஆடைகள் உடைகள் ஏதாவது போட்டிருந்தவங்களுக்கு தான், குறிப்பா அந்த அந்த பெண்கள் எல்லாமே. ஸோ இதுக்கு என்ன காரணம், கொலைகாரன் யாரு அப்படின்றது படத்தோட மிகப்பெரிய சஸ்பென்ஸ். அந்த அந்த ஒரு சஸ்பென்ஸ் தான் படத்தை நம்ம சீட் எஜ்ஜில் உட்கார வச்சு நம்மளை பார்க்கும். சில காட்சிகள் 18+ எங்களாலையும் பார்க்க முடியாது அப்படின்னாலும் அந்த காட்சிகளை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் சின்ன பிள்ளைகளோட தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்காதுங்க. குடும்பத்தோட பார்க்கறதுக்கு ஒரு உகந்த படம் இன்னைக்கு இல்லை. தெலுங்கு படமாக இருந்தாலும் அஃபிஷியலாக தமிழ் டப் பண்ணி இந்த படத்தை ஆகா ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு ஆகா ஓடிடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா அந்த படத்தை நீங்க ஒன்ஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான ஒரு ஹாரரபிளான மிஸ்ட்ரி த்ரில்லர் ஹானிபால்ஸ் படம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். இந்த படத்துல எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து தெலுங்கு படம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி தெரியறப்போ அதை தமிழ்ல நீங்க டப் பண்ணும்போது ஏன் அது சென்னையில பூந்தமல்லி திருநெல்வேலி ஐ மீன் திருநெல்வேலி ட்ரிபிள் டென் அந்த மாதிரி இடங்களை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு, அது ஹைதராபாத் அப்படின்னு தெரியும், அது தெலுங்குன்னு தெரியும். ஸோ அதை நீங்கள் போலீஸ் ரெஸ்லி ஹைதராபாத் எழுதிருக்கு பின்னாடி போர்டு எல்லாமே தெலுங்கானா அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த தெலுங்கு பேர் சொல்லியே சொல்லலாமே, அதையே அதை பண்ண மாட்டேன்றீங்க. பட் அது கொஞ்சம் டப்பிங்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்துச்சு. பட் அது என்னோட பார்வை. இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஹானிபால்ஸான ரொம்ப ராமான ஒரு படம் எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரியான படங்கள் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த படம் உங்களுக்கான படமாக தான் இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த படம் வந்து பிடிச்சிருந்துச்சு. அடுத்து நல்ல ஒரு மூவி நியூஸ் இல்லைன்னா ஒரு நியூஸோட வந்து மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.